ஒன்றிய அரசாங்கத்தில் மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு சட்டப்பூர்வமான குதிரை பேரம் செய்கிறதுக்கான பட்ஜெட் அது. ஒரு பாஜக நரேந்திர மோடி அரசாங்கம் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்குது. அந்த அரசாங்கம் ஆந்திராவில் டிடிபியோடவும் பீகாரில் ஜேடிஎஸ் ஜேடியுவோடவும் கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்க ரெண்டு பேர் தயவில் தான் இந்த ஆட்சி நடக்குது. நீங்கள் பட்ஜெட்டை பார்த்தோம்னா அது வந்து ஒரு பீகார் ஆந்திர பிரதேசத்துக்கான பட்ஜெட்டாக இருந்ததே ஒழிய தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்திற்கும் அதில் வந்து ஒரு நன்மையும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் நம்ம வரி கட்டுறோம். தமிழ்நாடு மிக அதிக வரியை கட்டுது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப எல்லா மாநிலத்திலிருந்தும் வரியை நீங்கள் வந்து ஒரு சுரண்டி, ஒரு கடலை முட்டா, ஒரு சானிடரி நாப்கின், ஒரு ஒரு ஆஸ்பத்திரியில் அவசர சிகிச்சை பிரிவு, பால், இப்படி எல்லாத்துக்கும் வரி போட்டு எல்லா மாநிலங்கள்லேருந்து வாங்கிட்டு போய் அதை எடுத்து பீகாருக்கும் ஆந்திர பிரதேஷும் கொடுத்து நரேந்திர மோடி ஆட்சியை காப்பாற்றிக்கிறது மட்டும்தான் இந்த பட்ஜெட்டில் ஒரே நோக்கமே தவிர, ஒரு மாநிலங்களுக்கோ இல்லை விவசாயத்திற்கோ இல்லை பெண்களுக்கோ சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கோ இல்லை வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கோ எந்த விதமான ஒரு சிறப்பம்சமோ ஒரு நீண்டகால ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள திட்டங்களோ இந்த பட்ஜெட்டில் கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி பட்ஜெட்டில் ஒட்டியிருக்காங்க. அது வந்து வேலைவாய்ப்பின்மை வந்து நரேந்திர மோடி அரசாங்கத்தில் 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலைவாய்ப்பின்மை நிலவுது. அது வந்து இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்தியா கூட்டணி, காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதற்கு வந்து இளைஞர்கள், மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது தேர்தலையும் பிரதிபலித்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதனால தான் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவும் தேர்தலில் கிடைச்சிது. அதை உணர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருடம் வந்து ஊக்கத்தொகையோட ஒரு அப்ரண்டிஷிப் பயிற்சி கொடுப்போம் நம்ம சொல்லியிருந்தோம். அதை அந்த அளவுக்கு ஒழுங்காக காப்பி பேஸ்ட் பண்ணல, அதை ஓரளவுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து இந்த பட்ஜெட்டுங்கிறது முழுக்க முழுக்க வந்து ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கான பட்ஜெட்டை ஒழிய ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்கோ மக்களை காப்பாற்றுவதற்கோ இல்லை மாநிலங்களை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட் அல்ல. குறிப்பாக தமிழகத்திற்கு முழுக்க முழுக்க இந்த பட்ஜெட் விரோதமானது. திடீர்னு வந்து கிழக்கு மாநிலங்களை வந்து வளர்ச்சி செய்கிறதுக்கான பட்ஜெட்னு ஆரம்பித்தாங்க. திடீர்னு ஆந்திர பிரதேசம் வந்து கிழக்குன்ட்டாங்க. இத்தனை நாளாக நம்மலாம் வந்து ஆந்திர பிரதேசம் வந்து தென் மாநிலம்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். கயா வரைக்கும் சொல்கிறாங்க கிழக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அவங்க பட்டியலிடுறாங்க நேச்சுரல் டிசாஸ்டர்னால பாதிக்கப்படுற மாநிலங்கள். சில பேர் சொன்னாங்க, பீகார் சொன்னாங்க, ஒடிசா சொன்னாங்க, இமாச்சல் பிரதேஷ் சொன்னாங்க. இங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு பேக்கேஜ் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. ஆனால் அது என்ன எவ்வளோன்னு சொல்லலை. அதை கூட வந்து ஒரு வெள்ளத்தில் மிதந்து ஒரு கடுமையான ஒரு மிகப்பெரிய மழையில் பாதிப்பை ஏற்படுத்தி நிறைய பேர் மரணமடைந்து பல பேர் வந்து வீடுகளை இழந்து கண்ணீரிலும் துயரத்திலும் தமிழ்நாடு மிதந்து அதற்கு ஒரு நயா பைசா கூட கொடுக்காத ஒரு அரசாங்கமாக இருந்தது பாஜக அரசாங்கம். இப்பவும் வந்து வெள்ளம் பாதித்த இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களை குறிப்பிடுறப்ப தமிழ்நாடுங்கிற பேரையே அவங்க சொல்லலை. இந்தியாவில் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்று நிதிநிலை அறிக்கை இருந்ததுங்கிறது ஒரு வேதனையானது, ஒரு கடுமையான கண்டனத்திற்குரியது. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு வந்து 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது 11வது ஆண்டுக்கான பட்ஜெட். அந்த பட்ஜெட்லேயும் வந்து விவசாய வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கோ அல்லது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதற்கோ எந்த முறையான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்லேயும் கிடையாது. அதே போல் வந்து கிராமப்புற வேலைவாய்ப்பு, குறிப்பாக சொல்கிறோம்னா 100 நாள் வேலைவாய்ப்பில் கடுமையான நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. 8 வாரம் 10 வாரம் 12 வாரம் சம்பளம் கொடுக்க முடியாத சூழல் கடந்த தேர்தலுக்கு முன்பே நிலவியது. நாங்கள்லாம் தொடர்ந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய சண்டை போட்டு தான் அந்த ஒவ்வொரு முறையும் ஊதியத்தை பெற முடிஞ்சு. நம்ம மண்ணு முதலமைச்சர்களோட தொடர்ச்சியான பல கடிதங்களை இந்த ஊதியம் தொடர்பாக எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் கூட நீங்கள் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்குன்னு நிதியுதவி வந்து அதிகரிக்கப்படலைங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு நீண்டகால தொலைநோக்கு திட்டம்ங்கிறதோ இல்லை சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு ஒரு பாலிசி, ஒரு எக்ஸ்போர்ட்டெல்லாம் ஒரு பின்னடைவு சந்திக்குது. நான் கரூரோட எம்பி, இன்றைக்கி வந்து கரூர் வந்து ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த ஒரு ஊரில் நாங்கள் 50,000 பேருக்கே வேலை கொடுக்கறதுக்கு திணறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைமையை மாற்றுறதுக்கு சிறு குறு நடுத்தர தொழில்களில் ஒரு பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்குரிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையோ அதற்குரிய ஒரு நிதி ஒதுக்கீடோ இந்த பட்ஜெட்டில் வந்து பார்க்க முடியல. அதே போல் மாணவர்கள், இளைஞர்கள்னு பார்த்தோம்னா கல்வி
கல்விக்கு, பொது மருத்துவத்திற்கு, வேலை வாய்ப்புக்குன்னு வந்து ஒரு சிறப்பான திட்டங்கள் எதுவும் இல்லை. எல்லாமே வந்து ஒரு அறிவிப்பு மாதிரி வருதே ஒழிய, இது வந்து இந்த மாதிரி ஒரு பின் பாயிண்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி திட்டங்களை வச்சுருக்கோம், இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்கிறோம், இந்த திட்டங்கள் இந்த மாதிரி இருக்கும், இதனால் இவ்வளவு ரிசல்ட் கிடைக்குங்கிற மாதிரி இல்லை. அதனால தான் பட்ஜெட் நடந்துக்கிட்டு இருக்கவே நாடாள மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நிஃப்டி எல்லாமே குறைஞ்சிருக்கிறத பார்க்குற 1200 பாயிண்ட், 400 பாயிண்ட் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் ரெஸ்பான்ஸே அவ்வளோ மோசமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ஜென்ரலாக ப்ரோ பிஜேபி இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி மார்க்கெட் ரெஸ்பான்ஸே அந்த அளவுக்கு மோசமாக தான் இருக்குது. நாடாளுமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை உட்காந்து கேட்குறப்ப அந்த நிதிநிலை அறிக்கை எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு பீகார் சட்டமன்றத்தில் ஒரு பீகாருடைய நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிற மாதிரி தான் இருந்ததே ஒழிய, ஒரு இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் இந்தியாவுடைய நிதியமைச்சர் இந்தியாவினுடைய நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிற மாதிரி அது இல்லை. இல்லை, பவுன் விலை என்ன விலைக்கு 2014 காங்கிரஸ் கட்சி ஆட்சி விட்டு போகிறப்ப பவுன் விலை என்ன, இன்றைக்கி வந்து பவுன் விலை 70,000 ரூபாய்க்கு விற்கிது. இன்றைக்கி யாரும் வந்து எங்கள் நான் என்னோடய தேர்தல் காலத்தில் பிரச்சாரத்தில் மக்கள் சொன்னாங்க, நம்ம எல்லா விலைவாசிகளை பட்டியல் போட்டு சொல்லிக்கிட்டே வந்தோம்னா உணவுப் பொருளாக சொல்லுவேன் நான், மருந்து பொருளாக சொல்லுவேன், தங்கத்தை சேர்த்து சொல்லுகிறேன், நீங்கள் வந்து இன்றைக்கி ஒருத்தர் மூக்குத்தி தோடு தாலி கூட வாங்க முடியாது அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து விலைவாசியை வந்து கடுமையாக ஏற்றினாங்களே ஒழிய, இந்த ஆட்சியில் வந்து எப்போவுமே எப்படின்னா நீங்கள் ஒரு கேஸ் சிலிண்டரு 1200 ரூபாய்க்கு ஏற்றுவாங்க, 450 ரூபாய்க்கு அந்த சிலிண்டர் காங்கிரஸ் ஆட்சியில் விற்றுது. அப்புறம் தேர்தல் வந்தால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் குறைப்பாங்க. ஸோ அதை கூட இந்த பட்ஜெட்டில் காணும். அந்த மாதிரி ஒரு ஒரு பெட்ரோலிய பொருட்களோ, பெட்ரோலோ, டீசலோ, இல்லை சமையல் எரிவாயு சிலிண்டரோ, இதெல்லாம் வந்து மக்கள் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது, இதனுடைய கடுமையான விலைவாசி வேறு பாதிக்குது. 450 ரூபாய்க்கு இறக்கியிருக்காங்க, இல்லை இல்லை, அப்புறம் கொஞ்சம் இறக்குன்னு நீங்கள் டேக்ஸ் இப்போ இறக்கலாமில்ல, தேர்தல் முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து 400 சீட்டு கொடுக்கலைனாலும் ஏதோ 230 சீட்டை மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த கோபத்தை பார்க்க முடிஞ்சுது. தமிழ்நாட்டிலையும் சரி, உத்தரப்பிரதேசம் தான் எங்கள் உலகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் நரேந்திர மோடி அவர்கள். அவர் வேறு அங்கிருந்து ஒரு 4 ரவுண்டு கீழே குறைஞ்சா கூட எப்படியோ ஒரு எம்பி ஆகி பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. உத்தரப்பிரதேசம், தமிழகம், இந்த மாதிரியான கேரளம், கர்நாடகம், இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களோட பேரை அவங்க மறந்து கூட வாயை திறந்து சொல்லலை. அந்த கோபத்தை வந்து இந்த பட்ஜெட்டில் நாங்கள் அவங்க வாசிக்கிறப்ப பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஒரு அரசாங்கம்ங்கிறது தேர்தலில் ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடாதவங்கன்னு பிரிக்க முடியாது. ஒரு அரசாங்கம்ங்கிறது வந்து தேர்தலில் பாஜகவுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடாதவங்க எல்லோரும் தான் வரி கட்டுறாங்க. பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட தராத தமிழ்நாடு தான் வரி கட்டுது. அப்போ ஒரு அரசாங்கம்னு வந்துட்டால் எந்தெந்த மாநிலங்கள் எப்படி வரி கட்டுகிறார்கள், எந்தெந்த மாநிலங்கள் என்ன மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் இருக்கும், எந்தெந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கீடு சேர்ந்தால் இந்தியா வந்து ஒட்டுமொத்தமாக வளர்ச்சி பெறும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு, தேர்தல் காழ்ப்புணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு நிதியமைச்சர் பட்ஜெட்டை சமர்ப்பிக்க முடியும். இது வந்து அப்படி இல்லை. பார்த்தா நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேன், உனக்கு 1 பைசா தர மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்குதே ஒழிய, இப்போ நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் எங்களுக்கு 1 பைசா கொடுக்கல, நாங்கள் உங்களுக்கு 1 பைசா வரி கட்ட மாட்டோம் நம்ம சொன்னோம்னா என்ன ஆகும்? ஆந்திரப்பிரதேசம், பீகார், திருப்பி திருப்பி இதை தான் படிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒடிசாவை கொஞ்சம் படித்தாங்க. மீது எந்த மாநிலமும், தமிழ்நாட்டில் ஒரு மாநிலம், தமிழ்நாடு உட்பட பல முக்கியமான மாநிலங்கள், தொழில் வளர்ச்சி உள்ள மாநிலங்கள், அதிக வரி கட்டுகிற மாநிலங்கள், ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தின் போன்ற தொழில் வளர்ச்சி உள்ள மாநிலங்களுக்கு அதிக நிதி கொடுத்து அதிக வரி இன்னும் நம்ம கட்டுவோம், ஓவராலாக வந்து நீங்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்னால இந்தியா வளர்ச்சி அடையும், அப்படி தான் வந்து காங்கிரஸ் பீரியட் இருந்த காலத்தில் தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு நம்ம அதிக நிதி ஒதுக்கீடு கொடுப்போம். இன்றைக்கி வந்து பட்ஜெட் டாக்குமெண்ட்டில் அந்த பேரையே காணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இந்த அரசாங்கம் நரேந்திர மோடியின் அரசாங்கம் தொடர்ச்சியாக இருக்குமா இல்லை கவிழ்ந்து போயிருக்குமா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது இந்த பட்ஜெட்டோட ஒரே வேலை நான் நினைக்கிறேன். நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது மட்டும்தான் இந்த பட்ஜெட்டோட ஒரே நோக்கமே தவிர இந்த பட்ஜெட்டுக்கு வேறு எந்த நோக்கம் கிடையாது. முழுக்க முழுக்க ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக உதவியாக இருந்த நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் திருப்திப்படுத்துவதற்காக
நரேந்திர மோடியின் மைனாரிட்டி அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான பட்ஜெட், சட்டப்பூர்வமான குதிரை பேரமான பட்ஜெட் இது, அவ்வளவுதான் இந்த பட்ஜெட். ராகுல் காந்தி சந்திச்சீங்க தமிழக அமைச்சருடன் சேர்ந்து, திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் எல்லாம் சந்திச்சீங்க, அதை தொடர்ந்து தர்மேந்திர பிரதான் இந்த சந்திப்பு என்ன முக்கியமா அவர்கிட்ட? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியும், தமிழ்நாடு அரசாங்கம் கல்வி, பொது மருத்துவம் இந்த மாதிரி பணிகளில் முதலமைச்சர் ரொம்ப தீவிரமான கவனம் செலுத்துகிறாங்க. அதில் நம்ம ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு வரோம். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள், அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் இன்றைக்கி வந்திருந்தாங்க. பள்ளிக்கல்வித்துறை தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறத நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய 25,000 பள்ளிகளில் வந்து அதை நவீனப்படுத்தி ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்காங்க. துவக்க பள்ளிகள் முழுக்க இந்தியாவிலேயே வந்து ஒரு மாநிலம் இப்படி கல்வியை, அடிப்படை கல்வியை, ஆரம்ப கல்வியை நவீனப்படுத்தியிருக்கிறது தமிழகத்தில் மட்டும்தான். அந்த மாதிரி தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுகிற ஒரு நேரத்தில் அதற்கான நிதி ஒதுக்கீடை வந்து நிறுத்தி, போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சில இந்த புதிய கல்விக் கொள்கை போன்ற காரணங்களால் வந்து நிதி ஒதுக்கீடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னு வந்து மண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் தலைமையில் இன்றைக்கி நாங்கள் போய் ராகுல் காந்தி அவர்களையும் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்களையும் பார்த்தோம். தமிழ்நாட்டினுடைய தரப்பை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் விளக்கி சொன்னார்கள். ராகுல் காந்தி அவர்களும் அது தொடர்ச்சியாக நீட் பற்றி ஒரு விரிவான விவாதத்தை இந்தியா கூட்டணிக்குள்ளே நடத்தலாம், தமிழ்நாடுக்கு ஏன் அப்படி ஒரு நிலைப்பாடு முதலிருந்தே இருந்தது, இப்போ இன்றைக்கி அந்த நிலைப்பாடு சரிங்கிற மாதிரி நீட் உட்பட அனைத்து தேர்வுகள்லேயுமே ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது, அதனால் இந்தியா கூட்டணி நீட் பற்றி ஒரு தமிழகத்தினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அது தொடர்பான ஒரு கலந்துரையாடலை நடத்தலாம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் முன்வைத்த இந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு தொடர்பான விஷயத்திலையும் நம்ம நான் அதை கவனம் செலுத்துகிறேன்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி தர்மேந்திர பிரதான் அவர்களையும் நாங்கள் போய் பார்த்தோம். அவர் அவங்களுடைய தரப்பு புதிய கல்விக் கொள்கை ஏன் ரொம்ப முக்கியம்னு அவர் சொன்னார். அதில் புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு ஏன் முழுக்க ஏற்றுக்க முடியாத சூழல் இருக்குது அப்படிங்கிறத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் விளக்கி சொன்னாங்க. அதனால் இரண்டு தரப்பும் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவாயிருக்கு. இல்லை, நிறுத்தி வைக்கப்பட்ட நிதி விடுவிக்கப்படும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்லல. பட் இருந்தாலும் நிதி வர்றதுக்கு தாமதம் ஆகுது அப்படிங்கறதுனால அதை ஒரு ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அமைச்சர் நினைச்சாங்க. இல்ல, ஒரு 2,500 கோடி ரூபாய் நிதி வந்து கொடுக்க வேண்டி இருக்கு, இந்த குவார்ட்டரில் நமக்கு வர வேண்டியிருக்கு, கொஞ்சம் தாமதம் ஆகுதுங்கிறதுனால இதுக்கு முன்பும் அமைச்சர் அவர்கள் வந்து மினிஸ்டர் அமைச்சர் எங்கள் யூனியன் மினிஸ்டர் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போவும் பார்த்துருக்காங்க. இல்லை, ரிலீஸ் பண்ணலைன்னு அவர் சொல்லலை, கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படிங்கிறதுனால அதை பேசி பண்ணலான்னு சொன்னாங்க.